எங்கள் வீட்டு ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு குழம்பு புடலங்காய் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணைக்கிழங்குக்கு தேவையான பொருள்: ஒரு கைப்பிடி தேவை, சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு முருங்கைக்காய். கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மண்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கருணைக்கிழங்கு குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்ச காய்கறிகள் ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். ரெண்டு தக்காளி நல்லா வதக்கணும். ஒரு முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கால் ஸ்பூன் காயப்பொடி போடவும். நம்மளுக்கு புளிப்பு எவ்வளவான தேவையோ அது அளவு புளி எடுத்து வச்சு கரைச்சி ஊற்றவும். தேவையான தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கிண்டவும். ரெண்டு கொதி கொதிக்க மேல அவுச்சு வச்சு கருணைக்கிழங்க கை வச்சு மசிச்சு குழம்புக்குள்ள போடவும். கரண்டி வச்சு கிண்டி 10 நிமிஷம் கொதிக்க விடவும். சுவையான கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி. கருணைக்கிழங்கு குழம்புக்கு சைடிஷ் புடலங்கா பொரியல். வாங்க பார்ப்போம். ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றவும்.
பொரியல் பொறுத்தவரை தேங்காய் ஊற்றாத மணமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா வதக்க, வெங்காயம் வெந்த உடனே நறுக்கி வச்ச கழுவி வச்ச பொடலைங்காவை எடுத்து போட்டு வதக்கவும். நல்லா வதக்கிய உடனே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கவும். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிளறவும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கால் மணி நேரம் சிம்மில் வச்சு வேக விடுவோம். கால் மணி நேரம் கழித்து வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கவும். அரை மூடி திரி வச்ச தேங்காவை எடுத்து போட்டு நல்லா வதக்குனா சுவையான புடலைங்காய் பொரியல் ரெடி. ஸ்ரீ கிச்சனை லைக் பண்ணல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு சாதம், கருணைக்கிழங்கு குழம்பு, புடலைங்காய் பொரியல். வாங்க சாப்பிடலாம்.